வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நாம் வந்து மாம்பழத்தை வச்சு வீட்லேயே வந்து ஹோம்மேட் மாசா எப்படி பண்ணுறது நாம் பார்க்கலாங்களே. இந்த மாம்பழம் வந்து நான் தோல் சீவி வச்சுருக்கேங்களே, இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கணுங்களே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாங்களே. இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிராம் சர்க்கரை இருக்குங்களே. இதை வந்து பாத்திரத்தில் போடுறோங்களே. தண்ணி வந்து நம்ம இந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நம்ம ஊற்றுறோங்களே, அவ்வளோதாங்களே. நம்ம கேஸை பற்ற வச்சுட்டாங்களே. இந்த சர்க்கரை வந்து நம்ம மாங்காய் ஜூஸ்க்கு ரெடி பண்ண மாதிரி ஜஸ்ட்டு கரையணும், அவ்வளோதாங்களே. கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி வச்சிடலாங்களே. இது கொஞ்சம் கரையிட்டோங்களேண்ணா, நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மாம்பழத்தை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிடலாங்களே. இங்கே பாருங்கள், மாம்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்களே. இங்கே பாருங்கள், ஒரு பழம் நான் வந்து நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேங்களே. இது வந்து பங்கனப்பள்ளி தான் எடுத்துருக்கேங்களே நான். பங்கனப்பள்ளி தான் ஜூஸ்க்கு நல்லா இருக்குங்களே. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாங்களே. இங்கே பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்களே, ஜஸ்ட்டு கரைஞ்சிடுச்சிங்களே. இது வந்து சூடு ஆறணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாங்களே. நம்ம அரைச்ச விடுதுங்களே, நான் தண்ணியெலாம் எதுவுமே கலக்கலைங்க, அப்படியே நான் அரைச்சி வச்சுருக்கேங்களே. இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப்பு ரெடியாகிடுச்சிங்களே. இங்கே பாருங்கள், இதை வந்து நான் அப்படியே வடிகட்டி ஊற்றிடுறேங்களே. இதை நம்ம நல்லா இப்போ கலந்துடலாங்களே. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து நம்ம நல்லா அந்த மேங்கோ பியூரி வந்து கலந்துட்டோங்களே. இப்போ நமக்கு வந்து திக்காக ரெடி ஆகிடுச்சிங்களே. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வேணுன்றப்போ நமக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டால் ஹோம்மேட் மாசா ரெடி ஆகிடுங்களே. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடலாங்களே. இப்போ நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிடலாங்களே. வேணுன்றப்போ நம்ம ஊற்றிக்கலாங்களே. நமக்கு வந்து இந்த ஒரு பாட்டில் நிறைய இந்த ஒரு மாம்பழத்தில் கிடச்சிருக்குங்களே. இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதை பார்த்துடலாங்களே. இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஒரு கால் டம்ளர் ஊற்றிடலாங்களே. மீதியை வந்து நம்ம வாட்டர் ஊற்றிடலாங்களே. ஊற்றிட்டு நாம் கலக்கணும். நம்மளுடைய ஹோம்மேட் மாசா ரெடி ஆயிடுச்சுங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.